தங்கம் தென்னரசு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் நேற்று ஒரு பேட்டியிலே சொல்லுகிற போது, தமிழகத்திலே மாணவர் சேர்க்கை எண்ணிக்கை குறைவாக இருக்கக்கூடிய 1248 பள்ளிகளில் இந்த பள்ளிகள் மூடப்பட்டு அங்கே நூலகங்கள் இயங்கும் என்று தெரிவித்துள்ளதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. புதிய நூலகங்கள் வருவதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் நடைமுறையில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பள்ளிகளை வேறு பள்ளிகளோடு இணைத்துவிட்டு அங்கே நூலகங்களை அமைப்பது தமிழக பள்ளி மாணவர்களுடைய நலனுக்கு எதிராக அமையும், அவர்களை பெரிதும் பாதிக்கும். ஏறத்தாழ 12,000 மேற்பட்டிருக்கக்கூடிய ஊராட்சிகளிலே அமைக்கப்பட்ட நூலகங்கள் தற்போது செயல்பாட்டிலே இல்லாமல் இருக்கிறது. எனவே மாண்புமிகு அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கள், இப்போது நீங்கள் உத்தேசித்திருக்கக்கூடிய இந்த திட்டத்தை கைவிட்டு அந்த பள்ளிகள் அங்கேயே தொடர்ந்து இயங்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வாரா? மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சரோடு கலந்து கொண்டு ஏற்கனவே அண்ணாமறு மலர்ச்சி திட்டத்திலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய, இப்போது செயல்பாட்டிலே இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த 12,000 மேற்பட்டிருக்கக்கூடிய நூலகங்களை செயல்பாட்டிலே கொண்டு வருவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆவண செய்வார்களா என்பதை நான் தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் குறிப்பிடுகிற போது 1248 பள்ளிகள் என்று குறிப்பிட்டார்கள். எங்களை பொறுத்தவரையிலும் 45 பள்ளிகளை மட்டும் ஒரு மாணவர் கூட இல்லை. அப்படிப்பட்ட பள்ளிகளை நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம். அந்த மாணவர் ஆண்டுதோறும் 6 ஒரு முறை மாணவர் சேர்க்கை இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். சேர்க்கை விகிதங்கள் உருவாகிற போது அந்த பள்ளி தொடர்ந்து அது நடைபெற்று கொண்டிருக்கும். அதுவரையிலும் பள்ளி மூடுகின்ற நிலை இந்த அரசினுடைய கொள்கையிலே இல்லை. அந்த கவலையும் உங்களுக்கு தேவையில்லை. இருந்தாலும் நீங்கள் எதிர்கட்சியிலே அமர்ந்து கொண்டிருக்கிற உங்களை போன்றவருடைய கருத்துக்கள் நாங்கள் கேட்க விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், ஒரு மாணவர் கூட இல்லாத இடத்தில் 2 அங்கே சென்று என்ன பணிகளை ஆற்ற முடியும் என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் அதை உங்களுடைய கவனத்திற்கே விட்டு விடுகிறேன். இருந்த போதிலும் அது நூலகமாக தற்காலிகமாகத்தான் நாங்கள் கொண்டு வருகிறோமே தவிர, அங்கே நூல்களை வைத்து மாணவர் சேர்க்கை சேருவதற்காக இந்த ஆர்வங்களை நாங்கள் செய்து வருகிறோம். ஆக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கிறது. அந்த நூலக பணியாற்றுவதற்கு தற்காலிக நூலகர் எங்கிடத்தில் இருக்கிறார்கள், அவர்களை பயன்படுத்தி கொண்டு அந்த 45 பள்ளிகளும் அதுபோன்று நடக்கலாம் என்பதை அரசு பரிசீலித்து கொண்டிருக்கிறதா நான் எடுத்து சொன்னேன். ஆகவே எண்ணிக்கை குறைவாக இருக்கின்ற இடத்தில் ஆசிரியர் பெருமக்கள் ஆண்டுதோறும் ஆண்டுக்கு இருமுறை மாணவர் சேர்க்கையிலே அங்கே இருக்கிற கிராமத்தில் சுற்றுப்புறங்களில் இருக்கிற மாணவர்களை அழைத்து வருவதற்கான அவர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆக எந்த பள்ளி மூடுகின்ற நோக்கம் இந்த அரசுக்கு இல்லை. ஏனென்று சொன்னால், இருக்கின்ற 45 பள்ளிகள் மட்டும்தான் ஒரு மாணவர் கூட இல்லாத நிலை இருக்கிறது என்பதை மனதிலே கொண்டு இந்த 2 ஆசிரியர் அங்கே சென்று என்ன பணிகளை ஆற்ற முடியும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த ஆசிரியர் பெருமக்களை தற்காலிகமாக அருகாமையில் இருக்கிற 1-1.5 கிலோமீட்டரில் இருக்கிற பள்ளிகளுக்கு அவர்களை அங்கே பணியமர்த்தி 2 என்பதை 4 ஆசிரியர்களாக போடுகின்ற போது அது சிறப்பான மொழி இன்னும் அந்த கல்வி வளர்ச்சி ஏற்படும் என்ற நோக்கத்தோடு அந்த பணிகளை மேற்கொள்ளலாமா என்பதை பற்றி நாங்கள் ஆய்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் அண்ணாவுடைய புனித பெயரால் அனைத்து ஊராட்சி மன்றங்களிலும் நூலகங்கள் முதல் இயங்கி கொண்டிருந்தது. நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சரிடத்திலே கேட்கின்றவரும் அனைத்தும் இயங்கி கொண்டிருக்கிறது. அது என்ன தேவை என்பதை எடுத்து சொல்கிற போது எங்கே குறைபாடுகள் இருக்கிறதோ அதை நிவர்த்தி செய்யலாம் என்று குறிப்பிட்டார்கள். இடத்திலே அந்த கவலை உங்களுக்கு தேவையில்லை, அது நிறைவேற்றப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சென்னை புறநகர் பகுதியிலிருந்து உள்ள குடியிருப்புகளிலிருந்து எடுக்கப்படுகிற கழிவுநீர் லாரிகள் மூலம் பெருங்குடியில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். ஆனால் சென்னை புறநகர் பகுதிக்குட்பட்ட தாம்பரம், பம்மல், அனகாபுத்தூர், குன்றத்தூர் உள்ளிட்ட புறநகர் பகுதியில் உள்ள குடியிருப்பிலிருந்து எடுக்கப்படுகிற அந்த கழிவுநீர் பெருங்குடி கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு எடுத்துச் செல்லாமல் அடையாறு பகுதிகளில் உள்ள கொளப்பாக்கம், கருகம்பாக்கம், தரப்பாக்கம், ரெண்டாங்கட்டளை, கவுல் பஜார், பொய்ச்சலூர், திருநீர்மலை ஆகிய ஆற்றோர பகுதிகளில் அந்த கழிவுநீரை நூற்றுக்கணக்கான நாரிகளில் கொண்டு வந்து அதில் ஊட்டுகிறார்கள். மேலும் பம்மல், நாகல்கேணி போன்ற பகுதியில் உள்ள 200 மேற்பட்ட தொழிற்சாலைகளில் இருக்கிற கழிவுநீர் சுத்திகரிப்பு செய்யாமல் அந்த ஆற்று பகுதியில் விடுவதால் நம்முடைய அரசு அந்த கழிவுநீர் அந்த ஆற்று பகுதியில் விடுபடாமல் தடுத்து அப்படி அந்த தண்ணீரை விடுகிற அந்த நபர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுத்து அந்த ஆற்று பகுதியை காப்பாற்றிட வேண்டும் என்று தங்கள் மூலமாக அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மண்பு உள்ளாட்சித்துறை அமைச்சர். மண்புகு பேரவைத்தலைவர்களே, ஆலந்தூர் தொகுதியில் உள்ள ஆலந்தூர், ஆதம்பாக்கம், நங்கநல்லூர், பழவந்தாங்கல் மற்றும் மீனம்பாக்கம் பகுதியிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் 24 மில்லி லிட்டர் உந்துதிறன் கொண்ட நிலமங்கை நகர் கழிவுநீர் உந்து நிலையத்தில் பெறப்பட்டு பெருங்குடி கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் அனுப்பப்படுகிறது. மேலும் ஆலந்தூர் தொகுதியில் அடங்கிய ஆலந்தூர் மற்றும் ஆதம்பாக்கம் பகுதியிலிருந்து வரும் கழிவுநீர்
ஆதம்பாக்கம் ஏரியில் கலப்பதை தடுக்க நடவடிக்கை சீர் செய்யப்பட்டுள்ளது. மழை காலத்தில் இப்பகுதியில் கழிவுநீர் வெளியேற்றுவதை தவிர்க்கும் பொருட்டு பகுதியில் வேகமாக பெருகி வரும் மக்கள் தொகை மற்றும் வணிக வளாகங்கள் கருத்தில் கொண்டும் மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நிலமங்கை நகர் கழிவுநீர் உந்து நிலையத்தில் உள்ள பம்ப்செட்டுகளை 5,720,000 ரூபாய் மதிப்பீட்டில் மாற்றியமைக்கப்பட்டு நல்ல நிலையில் பயன்பாட்டில் உள்ளது. கூடுதலாக கழிவுநீர் அகற்றும் நிலையத்துக்கு நிலையம் அமைப்பதற்கு போதுமான இடம் கிடைக்கப்பெறாததால் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள நிலமங்கை நகர் கழிவுநீர் அகற்றும் நிலையத்தின் உட்பகுதியில் உள்ள காலிடம் தேர்வு செய்யப்பட்டு 25,52,00,000 ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் கூடுதலாக 10 MLD திறன் கொண்ட கழிவுநீர் அகற்றும் நிலையம் அமைக்க ஊக்குவிப்பு நிதி ஸ்பெஷல் கிரேடில் வந்து பெறப்பட்டு பணியாணை வழங்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்பணிகள் அனைத்தும் December 2020 முடிவடையும். இப்பணிகள் நிறைவடையும் போது ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஆதம்பாக்கம் ஏரியில் கழிவுநீர் நீர் கலப்பதை முற்றிலும் தடுக்கப்படும் என்பதை தெரிவித்து லாரியில் கொண்டு வந்து அந்த ஆறுகளில் கழிவுநீர் ஊற்றுவதாக சொல்லியிருக்கார். கண்டிப்பாக அதை தனியாக ஒரு டீம் போட்டு கண்டிப்பாக அது முற்றிலுமாக தடுக்கப்படும். அதே போல் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அண்ணன் அவர்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 110 விதியின் கீழே பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கார். அதில் கூவம் ஆறு, அடையாறு, பக்கிங்கா கால்வாய் இதனை சேர்ந்த பிரதான நீர் உடைகள் கழிவுநீர் கலப்பதை இடைமறித்தல், மாற்று வழிகளை அமைத்தல், சிறிய அளவிலான கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைத்தல் என்று உந்து நிலையங்கள் அமைத்தல் என்று பல்வேறு திட்டங்கள் மூலமாக இன்றைக்கு சென்னை குடிநீர் வாரியத்தின் கழிவுநீர் உட்கட்டமை புதுப்பிதலுக்காக 2,371 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் என்று அறிவித்துள்ளார்கள். கண்டிப்பாக அதே போல் மாண்பு புறத்துறை அம்மா அவர்களும் கிட்டத்தட்ட 300 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு பல்வேறு திட்டங்கள் நடைபெற்று வருகிறது. ஆகவே மாண்பு உறுப்பினர் சொன்ன அந்த பிரச்சனை முழுமையாக தீர்வு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி மாண்பு உறுப்பினர் அவர்கள் அதே போல் அவருடைய தொகுதியில் இருக்கக்கூடிய கிராம சாலைகள் சீரமைக்கப்படுமா என்று அதுவும் கவனிப்பிலே கொடுத்துள்ளார்கள். அதில் காஞ்சிபுரம் மாவட்டம் மாலந்தூர் தொகுதியில் உள்ள ஊராட்சியான ஐயப்பன் நகர், பரணிபுதூர், மௌலிவாக்கம், கோவூர், கொளப்பாக்கம், கருகம்பாக்கம், பெரிய பயணிச்சேரி, தண்டலம், தரப்பாக்கம், 2ம் கட்டளை, மூவரசம்பட்டு, கவுல் பஜார் ஆகிய 12 ஊராட்சிகள் மொத்தம் 52 கிலோமீட்டர் நீள சாலைகள், 87 சாலைகள் பராமரிக்கப்பட்டு வருகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அண்ணன் தலைமையிலான அரசு 2017-17 முதல் 31/5/2019 மூன்றாண்டு காலத்தில் தமிழ்நாடு ஊரக சாலைகள் மேம்பாட்டு திட்டம், நபார்டு 14வது நிதிக்குழு மானியம் ஆகிய ஒன்றிய பொதுநிதியில் மற்றும் பல்வேறு திட்டங்கள் வாயிலாக 31 கிலோமீட்டர் சாலைகள், 46 சாலைகள், 14,65,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலைகள் மேம்படுத்தப்பட்டிருக்குது. மேலும் தற்போது ஐயப்பன் தாங்கல், கருங்கம்பாக்கம், 2ம் கட்டளை, மூவரசம்பட்டு மற்றும் கவுல் பஜார் ஆகிய ஊரக பகுதியில் 6.70 கிலோமீட்டர் சாலைகள், 13 சாலைகள், 3,05,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட உள்ளன என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு தெரிவித்துள்ளார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கெயில் நிறுவனம் பல்வேறு எண்ணெய் நிறுவனங்களுக்கு பெட்ரோலியம் தாது பொருட்களை எடுத்து செல்ல அனுமதி வழங்குகிறது. தமிழகத்தில் கோவை மாவட்டம் இருகூரிலிருந்து கோவை மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், சேலம் மாவட்டம், தருமபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம் வழியாக கர்நாடகா தேவனகுந்தி பகுதிக்கு பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் எண்ணெய் குழாய் பதிப்பதற்கான அந்த முயற்சியை எடுத்து அதற்காக நிலம் கையகப்படுத்துவதற்கு அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இந்த நிலையிலே அந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகளும் விவசாய சங்கங்களும் போராடுகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய அரசு இந்த கவனத்தில் கொண்டு மாற்று வழியை ஏற்பாடு செய்து விவசாயிகளுடைய விளைநிலங்களை கையகப்படுத்துவதை தவிர்த்துடுவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்று அரசின் கவனத்தை ஈர்த்து அமைகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே இது நிபுணர் குழு அமைக்கப்பட்டுள்ளது. 7வது கட்ட நிபுணர் குழுவுடைய கூட்டம் நடைபெற்றுள்ளது. 7வது குழு நிபுணர் குழுவில் வந்து சாலை ஓரமாக தான் எடுத்து செல்லணும் என்று மாநில அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வலியுறுத்தியிருக்காரு. அந்த அடிப்படையில் 78 கிலோமீட்டர் அவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. மீதி இருக்கிற 246 கிலோமீட்டருக்கு கெயிலில் வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குறேன் இருக்காங்க. இதற்கு பிறகு அடுத்த கூட்டம் இருக்குது. பொதுவாக வந்து பாரத் பெட்ரோலியம் வந்து நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் இருகூரிலிருந்து கர்நாடகா மாநிலம் தேவனகுந்தி வரை 312 கிலோமீட்டர் பைப் லைன் போடுறதா திட்டம். அந்த திட்டம் அதில் வந்து 2 பெட்ரோலியம் சேமிப்பு கிடங்கு பண்ணுறாங்க. சேலம் மாவட்டம் சங்ககிரியில் ஒரு சேமிப்பு கிடங்கு பண்ணுறாங்க. 2வது வந்து தருமபுரியில் ஒரு சேமிப்பு கிடங்கு பண்ணுறாங்க. விவசாயிகளுடைய விளை நிலங்களை பாதிக்கக்கூடாதுன்றதில் அரசு மாண்புமிகு முதலமைச்சருடைய அரசு மிக கவனமாக இருக்குது. அவருடைய நலன் காக்கின்ற அரசு. அது மட்டும் இல்லை, 5 அடியில் பைப் லைன் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 5 அடி பள்ளம் தோண்டி பைப் லைன் ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு போகிறதா திட்டம் இந்த திட்டம். அதுக்கு பிறகு அவங்களே சமன்படுத்தி கொடுக்குறேன்றாங்க. சமன்படுத்தி கொடுத்து விவசாயிகளுடைய பயிர் இழப்பீட்டு தொகைக்கு உச்சபட்ச மானியமாக வழங்குவதாக திட்டம். 2013 மத்திய அரசுடைய
சட்ட நில எடுப்பு சட்டத்தின்படி தான் அந்த அதோடைய இழப்பீட்டுத் தொகை வழங்குவதற்கும் வலியுறுத்தியிருக்காங்க. இப்போ கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கேரள மாநிலத்தில் ஒரு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது, விவசாயிகளுடைய நலனுக்காக ஒரு அரசாணை வெளியிடப்பட்டுள்ள அதையும் வந்து எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி வந்து ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க. அந்த ஆய்வு பண்ணி அதனுடைய அது இதை விட அது பெட்டராக இருந்ததுன்னா மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு மாண்புமிகு முதலமைச்சருடைய ஒப்புதல் வாங்கப்பட்டு தான் நிறைவேற்றப்படும். பொதுவாக வந்து இந்த பைப்லைன் புதைக்கிற விஷயத்தில் வந்து இந்த அரசு மிக கவனமாக இருக்குது. உச்ச நீதிமன்றம் போயிடுச்சு, உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்தது உங்களுக்கெல்லாம் தெரியும். அதுக்கு பிறகு வந்து நிபுணர் குழு அமைக்கப்பட்டது, நிபுணர் குழுவுடைய கூட்டம் தொடர்ந்து நடைபெற்றது, ஏழாவது கூட்டத்தில் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. அந்த அளவு தான் பைப்லைனை பதிக்கின்ற விஷயத்தில் மாநில அரசு முதலமைச்சர் எடப்பாடி அவர் அரசு மிக கவனமாக இருக்குது. விவசாயிகளோட நலன் காக்கின்ற அரசு, விவசாயிக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அந்த நிகழ்வு நடைபெறும் என்பதில் இந்த அரசு மிக கவனமாக இருக்கின்றது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் 2005 ஒரு பைப்லைன் போட்டிருக்கோம், 2008 உங்கள் பீரியடில் மணலிலேருந்து நம்ம ஏர்போர்ட் வரையிலும் ஒரு பைப்லைன் போட்டிருக்கோம். 2010 மணலிலேருந்து சித்தூர் கர்நாடகா மாநிலத்துக்கு ஒரு பைப்லைன் போட்டிருக்கோம். அதில் பழைய எப்படி நடந்திருக்கிறது என்பதையும் அது மாண்புமிகு உறுப்பினர் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன பிரச்சனை, என்ன சொல்லுங்கள்? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்தியாவிலே இன்றைக்கு மனித கழிவுகளை பாதாள சாக்கடைகளை சுத்தம் செய்வதிலே அதிக அளவு உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. நம்முடைய தமிழகத்திலே 93 ஆண்டிலிருந்து இன்றைக்கு வரை 144 பேர் இன்றைக்கு கழிவுகளை அகற்றுகின்ற இடத்திலே மரணமடைந்திருக்கிறார்கள். இப்பொழுது கேரளாவில் பண்டிகோட் என்ற பொறியியல் வல்லுநர்கள் பண்டிகோட் என்ற ஒரு எந்திரத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த கழிவுகளை அகற்றுவதற்கு அந்த ரோபோ எந்திரத்தின் மூலம் அகற்றுவதற்காக அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். ஆகவே அரசு இதற்கு என்ன நடவடிக்கை எடுத்து என்பதை தெரிவிக்க கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விருதுநகர் மாவட்டத்தில் 7 பேரூராட்சிகள் மற்றும் 11 ஊராட்சி ஒன்றியங்களைச் சேர்ந்த 4 ஒன்றியங்களான சாத்தூர் ஒன்றியம், வெம்பக்கோட்டை ஒன்றியம், சிவகாசி ஒன்றியம், விருதுநகர் ஒன்றியம் ஆகிய 4 ஒன்றியங்கள் உள்ள எந்த கிராமத்திற்கும் இன்றுவரை தண்ணீர் வரவில்லை. மாநில உறுப்பினர் பிச்சாண்டி அவர்களும் எதிர்க்கட்சித் தலைவரும் கவனிப்பு தீர்மானம் கொடுத்துள்ளார்கள். அந்த இன்னும் பல்வேறு உறுப்பினர்கள் கொடுத்துள்ளார்கள். இந்திய அரசின் சட்டம் மற்றும் நீதித்துறையானது மனித கழிவுகளை அகற்றும் பணியாளர்களை பணியமர்த்துதல் மற்றும் உலர் கழிப்பிடங்களை கட்டுதல் தடை சட்டம் 1993, தி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் மேனல் ஸ்கேவெஞ்சர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரை லெட்டின் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1993 என்ற புதிய சட்டத்தின் கீழ் உலர் கழிப்பிடங்களை கட்டுவோர் மற்றும் உலர் கழிப்பிடங்களை மனித கழிவுகளை அகற்றும் பணியில் ஈடுபடுத்துபவர்களுக்கு சிறை தண்டனை மற்றும் தண்டனை தொகை விதித்து 5/6/1993 ஏற்படுத்தியது. மேற்படி சட்டத்தில் கடுமையான சட்ட விதிகள் இல்லாத காரணத்தினால் அதனை திரும்ப பெற்று மனித கழிவுகளை அகற்றும் பணியாளர்களை பணியமர்த்த தடை செய்தல் மற்றும் அவருக்கான மறுவாழ்வு சட்டம் 2013 என்ற சட்டத்தினை 18/9/2013 இயற்றி 16/12/2013 முதல் நடைமுறையில் உள்ளது. மேற்படி சட்டத்தின் தமிழ்நாட்டில் மனித கழிவுகளை அகற்றும் பணியில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ மனிதர்களை ஈடுபடுத்த அரசாணை எண் 40 நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை நாள் 5/3/2015 தடை விதித்து அதனை மாநில அரசில் வெளியிட்டு 15/3/2015 முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் 1993 முதல் பாதாள சாக்கடை மற்றும் நச்சு தொட்டிகளில் கழிவுநீர் அகற்ற இறங்கி பணி செய்யும் போது இறந்தவர்களின் குடும்பத்திற்கு ஈடு தொகை வழங்க நீதி பேரணை உரிமையின் 583/2003 அவமதிப்பு வழக்கு 132/2012 வழக்கு தொடர்ந்ததில் 27/3/2014 அன்று அவ்வாறு 1993 முதல் மரணமடைந்ததில் கண்டறிந்து தலா 10 லட்சம் ஈட்டுத்தொகை அவர்களது குடும்பத்திற்கு வழங்க வேண்டும் என ஆணையிடப்பட்டுள்ளது. அதன்படி இத்துறையின் கீழ் பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்தும் நகராட்சிகள், மாநகராட்சிகள், பெருநகர சென்னை குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்றி வாரியம் மற்றும் தமிழ்நாடு குடிநீர் மற்றும் வடிகால் வாரியத்தின் மூலம் நேரடியாகவோ அல்லது ஒப்பந்தாரம் மூலமோ பணியில் ஈடுபடுத்தி 1993 முதல் மரணமடைந்த எண்ணிக்கை 63 என கண்டறியப்பட்டு அவர்கள் வாரிசாருக்கு தலா 10 லட்சம் வீதம் 6.3 கோடி ரூபாய் ஈட்டுத்தொகை வழங்கப்பட்டது. அதுபோன்று நகராட்சிகள், மாநகராட்சிகள் மற்றும் பேரூராட்சி பகுதிகளில் தனியார் வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் உள்ள நச்சுத்தொட்டு கழிவுகளில் அகற்றும் போது மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 161 என கண்டறியப்பட்டு அவர்களின் வாரிசாருக்கு 10 லட்சம் வீதம் 16.1 கோடி ரூபாய், 6 நபர்கள் வாரிசுகள் வருவாய் துறையின் மூலம் தலா
ஒரு லட்சம் வீதம் 6 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டது. மீதமுள்ள 10 நபர்களின் வாரிசாரர்களுக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா சென்னை குடிநீர் வாரியம், தமிழ்நாடு வடிகால் வாரியம், சென்னை மாநகராட்சி, பிரணை மாநகராட்சி, நகராட்சி மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் தான் வந்து இந்த ஜெட்ராணிங் இருக்குன்னு இது வந்து மாண்பு புறத்துறை அம்மா அவர்கள் முன்னோடியாக வாங்கி செயல்படுத்திட்டுருக்குறோம். அதே போல் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சரும் அம்மாவுடைய வழியில் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கேம்பிபிஎன் மிஷின் அந்த மாதிரி இதெல்லாம் வாங்கிறதுக்கு ஆணையிட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 188 ஜெட்ராடிங் இயந்திரங்களும், 305 தூர்வாரம் இயந்திரங்களும், 54 சூப்பர் சக்கர இயந்திரங்களும், 30 ஜெட்டிங் உறிஞ்சும் இயந்திரங்களும் வேணால் 577 இயந்திரங்கள் உள்ளன. அதேபோல் தமிழ்நாட்டில் மனிதர்கள் பாதாள சாக்கடை மற்றும் நச்சுத்தொழிலில் இறங்கி வேலை பார்க்கக்கூடாது என்பதற்காக பல்வேறு இயந்திரங்கள் வாங்கி பயன்பாட்டில் உள்ளது. தற்போது மனிதர்களை இப்பணியில் ஈடுபடுத்துவதில்லை. சில தனியார் மட்டும் விவரம் புரியாமல் நச்சுத்தொட்டியில் சுத்தம் செய்ய மனிதர்களை ஈடுபடுத்தின அவர்களுக்கு பல்வேறு விழிப்புணர்வுகள் தமிழ்நாடு முழுவதும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் சொன்னது போல மாண்பு அம்மாவுடைய அரசன் போல இந்த 8 ஆண்டுகள் மட்டும் பார்த்திங்கன்னா 141 ஜெட்ராடிங் இயந்திரங்கள், 235 தூர்வாரம் இயந்திரங்கள், 51 சூப்பர் சக் இயந்திரங்களும், 30 ஜெட்ராடிங் உறிஞ்சி இயந்திரங்கள் என மொத்தம் 457 வாங்கப்பட்டிருக்கிறது. அதே போல் பெருநகர் சென்னை மாநகராட்சி மட்டும் 7 சூப்பர் சக்கர இயந்திரங்கள் 36.4 கோடியில் வாங்கப்பட்டிருக்குது. அதே போல் சட்டம் வந்து இங்கே வந்து தீவிரப்படுத்தணும்னு சொல்லியிருந்தீங்க, அதுவும் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் கவனத்தை கொண்டு போகணும். இதில் வந்து தனியார்களுக்கு கூப்பிடும்போது மற்றவங்க போகக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டுருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதே போல் இன்னொரு கவன ஈர்ப்பு என்ன இதில் பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் 3 பெரிய கூட்டு குழு திட்டங்களுக்கு முந்தைய திமுக ஆட்சியில் 18/8/2010 நிர்வாக ஒப்புதல், ஆனால் மாண்பு புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் பொற்காலாட்சியில் தான் இந்த 3 கூட்டு திட்டத்துக்கும் நிதி ஆதாரம் மற்றும் ஒப்பந்த புள்ளி இறுதி செஞ்சது. அதுபோல் 29/12/2011 அன்று பணியாணை வழங்கப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டது. இவற்றில் 173 கோடி ரூபாய் மதிப்பிட்டால் 7 பேரூராட்சிகள் மற்றும் 4 ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ள 395 ஊரக குடியிருப்புகளுக்கான தாமிரபரணி ஆற்றினை நீர் ஆதாரமாக கொண்டு கூட்டுக்குண்டு திட்டப் பணிகள் December 2017 முடிக்கப்பட்டு மாண்பு புறத்துறை அம்மா அவர்கள் பொற்கரங்களால் 29/5/2015 அன்று துவக்கி வைக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாடு கொண்டு வரப்படுகிறது. இத்திட்டத்தின் மூலம் 431,000 மக்களுக்கு 4/12 மில்லியன் லிட்டர் குடிநீர் வழங்கப்படுகிறது. மேலும் 190 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான அருப்புக்கோட்டை, காரியாபட்டி, திருச்சுழி, நறுக்குடி மற்றும் விருதுநகர் ஆகிய 5 ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ள 637 ஊரக குடியிருப்புக்கான தாமிரபரணி ஆற்றின் நீராதாரமாக கொண்ட கூட்டுக்குடி திட்டப் பணிகள் February 2017 முடிக்கப்பட்டு மாண்பு அம்மா அவர்களின் பொற்கரங்களால் 29/5/2015 துவக்கி வைக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாடு கொண்டு வரப்பட்டது. இத்திட்டத்தின் மூலம் 388,000 மக்களுக்கு 4/10.26 மில்லியன் லிட்டர் குடிநீர் வழங்கப்படுகிறது. மூன்றாவது கூட்டுக்குடி திட்டமான 234 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான சாத்தூர், வெம்பக்கோட்டை, சிவகாசி, விருதுநகர், வத்ராய்ப்பு பகுதி, திருவள்ளிபுதூர் பகுதி மற்றும் அருப்புக்கோட்டை ஆகிய ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள 755 ஊரக குடியிருப்புகள் தாமிரபரணி ஆற்றின் நீர் கொண்டு கூட்டுக்குண்டு திட்டம் 29/12/2011 பணியாணை வழங்கப்பட்டு ஒப்பந்த காலம் மட்டும் கால நீட்டிப்பு செய்து இப்பணியில் 33 விழுக்காடு பணிகளே ஒப்பந்தாரம் IVRCL நிறுவனத்தால் முடிக்கப்பட்டு ஒப்பந்த விதியின்படி 30/9/2014 இந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டது. அதேபோல் மீதமுள்ள பணிகளை செயலாக்கப்பட்டு மறு ஒப்பந்த புள்ளி 18/12/2014 இறுதி தேதி கோரப்பட்டிருக்கிறது. ஒப்பந்தப்புள்ளி திறப்பதற்கு IVRCL நிறுவனத்தின் நீதிமன்றத்துக்கு 18/12/2012 இடைக்கால தடை பெற்றதால் ஒப்பந்தப்புள்ளி திறக்கப்படவில்லை. இடைக்கால தடை 18/3/2015 அன்று விலக்கொள்ளப்படை தொடர்ந்து 25/3/2015 ஒப்பந்தப்புள்ளி திறக்கப்பட்டு 28/1/2016 பணியாணை வழங்கப்பட்டிருக்கிறது. இத்திட்ட பணிகள் அனைத்தும் தற்போது முடிக்கப்பட்டு சோதனை ஓட்டத்தில் உள்ளது. மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் பொற்கரங்களால் விரைவில் திறக்கப்பட உள்ளது என்பதை பயன்பாட்டு கொண்டு வரப்படும். இத்திட்டத்தின் மூலம் 5,98,000 மக்கள் 21 மில்லியன் லிட்டர் குடிநீர் வழங்கப்படும் என்பதை மாண்பு பேரவைத் தலைவர் மாண்பு உரிமை தெரிவித்து பேரவைத் தலைவர் அவர்களே, சோழியநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஈஞ்சம்பாக்கம் கிராமத்தில் பெத்தேல் நகர் என்கின்ற பகுதியில் சர்வேயன் 282/1/2/3 கழிவேலி மேய்க்கால் புறம்போக்கில் 32 ஆண்டுகளாக குடும்பங்கள் 3000 குடும்பங்கள் வசித்து வருகின்ற இடத்தில் இன்றைக்கு அதெல்லாம் அப்புறப்படுத்துகின்ற ஒரு நிலை, இன்று ஒரு பரபரப்பான ஒரு சூழல் அங்கு நிலவி கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த பகுதியில் அந்த கழிவேலி நிலங்களை எல்லாம் கிராம நத்தங்களாக இன்றைக்கு அரசால் அவர்களுக்கு பட்டா வழங்கலாம் என்று நிலத்தினை தன்மையை மாற்றி இன்றைக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று 2010 அரசாணை தமிழக அரசால் வெளியிடப்பட்டு அதன் மூலமாக நம்முடைய சட்டமன்ற பேரவை குழுவும் அதை மதிப்பீட்டு குழுவும் அதை ஆய்வு செய்து அதன் மூலமாக இவர்களுக்கெல்லாம் பட்டா வழங்கலாம் என்கின்ற நிலை, அந்த இடங்கள் வனத்துறையாலும் வருவாய்த்துறையாலும் சதுப்பு நிலம் இல்லை என்று உறுதி செய்யப்பட்டும்
இன்றைக்கு அவர்களை எல்லாம் அப்புறப்படுத்துகின்ற ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத்தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள், சோழிங்கநல்லூர் வட்டம் ஈச்சமாக்கம் கிராமம் சர்வே எண் 282/2 கிராம கணக்குகளிலே வகைப்பாடு மேய்க்கல் அணவும், சர்வே எண் 282/3 கிராம கணக்குகளிலே வகைப்பாடு கழுவிலி என தாக்கலாகியுள்ளது. மேற்கண்ட இரு புலங்களிலும் அரசு புறம்போக்கு நிலங்களாக இருந்து வருகிறது. மேலும் இப்புலங்கள் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பில் ஆக்கிரமங்கள் அகற்றுவது குறித்து வழக்கு தொடரப்பட்டு நிலுவையில் உள்ளதை மாண்பு உறுப்பினர்கள் நன்றாக அறிவார்கள். மேற்படி வழக்கின் மீது நடவடிக்கை தொடர்ந்த நிலையில் மனுதாரர் மீண்டும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எண் 1874/2018 கடந்த 2018 முதல் நடைபெற்று வருகிறது. 22/1/2019 அன்று மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற அனைத்து துறை அலுவலர்கள் உள்ளடக்கிய ஆய்வுக் கூட்டத்தில் ஆக்கிரமிப்பு வரன்முறைப்படுத்துதல் தொடர்பாக விவாதிக்கப்பட்டு மேற்படி ஆக்கிரமிப்பு புலங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அப்புறப்படுத்தி தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் பெரும்பாக்கம் பகுதியில் தற்காலிகமாக குடியமர்த்தி சர்வே எண் 282/2 மேய்க்கால் வகைப்பாட்டில் மாண்பு உறுப்பினர்கள் கேட்டதைப் போல அது வகைப்பாடு மாற்றம் செய்து அந்த புலத்தில் அரசிடம் உரிய அனுமதி பெற்று புதிய பன்னெடுக்கு குடியிருப்பு ஏற்படுத்தி நிரந்தரமாக குடியமர்த்தலாம் என அதிகாரிகள் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து மேற்படி பகுதியில் வசிக்கும் குடியிருப்பு வாசிகளை கணக்கெடுக்கும் பணிக்காகவும் மற்றும் மறு குடியிரு அமைப்பு பணிக்காகவும் 9,50,89,320 தொகை தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்திற்கு அளிக்க அரசிடம் கோரப்பட்டு சம்பந்தப்பட்ட கோப்பும் தற்போது வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறைக்கு குறிப்புக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு நிலுவையில் இருக்கிற காரணத்தினாலும் இருந்த போதிலும் கூட மாண்புமிகு அம்மாவுடைய அரசு அந்த ஏழை எளிய மக்களுக்காக மாற்று ஏற்பாடுகளை செய்து தருவதற்காகவும் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பதை பேரவைத்தலைவராக உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர் சுரேஷ்ராஜன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாகர்கோல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அழிக்கையால் மீனவர் கிராமத்தில் கடல் அரிப்பதால் அரிக்கப்பட்டு அனைத்து வீடுகளும் கீழே விழக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய முக்கடல் சூழ்ந்திருக்கின்ற பகுதி, நம்முடைய முக்கடல் சூழ்ந்திருக்கின்ற தமிழ்நாட்டை பொறுத்தவரை அரபிக்கடலில் வந்து தட்பவெப்ப சூழ்நிலை காரணமாக கடலின் சீற்றம் அதிகமாக இருக்கின்ற நிலையில் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு அடிக்கடி எங்கெங்கெல்லாம் கடல் அரிப்பு ஏற்படுகின்றதோ அதையெல்லாம் கண்டறிந்து உடனடியாக அதை தடுக்கின்ற அந்த பணியை மேற்கொண்டிருக்கின்றது. நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்னது போல் ஆலிக்கால் டு மேலமணி குழு வரை 396 கோடி திட்ட மதிப்பீட்டில் மதிப்பீடு தயார் செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நிதி ஒதுக்கீடு பெற்றவுடன் இந்த இடத்திலே வந்து கடல் அரிப்பு முழுமையான அளவுக்கு தடுப்பதற்கு வேண்டிய அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவித்து இதே பொருள் குறித்து நம்முடைய சே ராஜேஷ்குமார், உதகமண்டலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆர் கணேஷ், தாராபுரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு வி எஸ் காளிமுத்து மற்றும் முதுகுளூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ச பாண்டி ஆகியோர் கொடுத்துள்ள கவன ஈர்ப்புக்கும் அவரவர்கள் அந்த தொகுதியை சார்ந்த அந்த மீனவ கிராமங்களிலிருந்து கடல் அரிப்பு ஏற்படுகின்ற அந்த நிலையை குறித்து அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். எனவே பசுமை கால பருவ நிதி, அதாவது கிரீன் கிளைமேட் ஃபண்ட் என்று சொல்வார்கள், அந்த கிரீன் கிளைமேட் ஃபண்ட் மூலமாக முதல் கட்டமாக 648 கோடி ரூபாய்க்கு முன்மொழிவுகள் அனுப்பப்பட்டிருக்கின்றது. நம்முடைய பிரின்ஸ் அவர்கள் கூட கொடுத்திருக்கின்றார்கள், முன்மொழிவுகள் அனுப்பப்பட்டிருக்கின்றது. அதே போன்ற 2வது கட்டத்துக்கு ஒரு 589 கோடி ரூபாய் அளவிற்கு திட்டம் தயாரிக்கப்பட்டு வருகின்றது. எனவே நான் சொன்னபடி இந்த 396 கோடி ரூபாயும் அதே போன்று முதல் கட்டமாக 648 கோடி ரூபாயும் 2வது கட்டமாக முன்மொழிவுகள் அனுப்பப்பட உள்ள 589 கோடி ரூபாயும் நாம் பெறப்பட்டு வருகின்ற நிதியாண்டிலே நிச்சயமாக பணிகள் எல்லாம் ஆரம்பிப்பதற்கு வேண்டிய அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும். சாலை விபத்தில் மரணமடைந்தவர்களுக்கு சிறப்பு நிவாரணம் கோரி மாண்பு உறுப்பினர்கள் ஈஸ்வரன், ஆஸ்டின், துரை சந்திரசேகன் ஆகியோரும் வீட்டு சுவர் இடிந்து விழுந்ததால் அகால மரணம் அடைந்தவருக்கு நிவாரணம் கோரி துரை சந்திரசேகரன் அவர்களும், கடலில் சிக்கி அகால மரணம் அடைந்தவருக்கு நிவாரணம் கோரி மனோ தங்கராஜ் அவர்களும், மின்சாரம் தாக்கி இருந்தவர்கள் குடும்பத்திற்கு நிவாரணம் கோரி கே எஸ் மூர்த்தி அவர்களும் 55வது விதியின் கீழ் அறிவிப்பு கொடுத்துள்ளார்கள். இவர்கள் அவையினுடைய கவனத்தை ஈர்த்ததாக கருதப்படுகிறது. மேலும் மாண்புமிகு அமைச்சர்கள், உறுப்பினர்கள் தங்கள் தொகுதிகளில் இதுபோன்ற அகால மரணம் அடைந்தவர்கள் குடும்பத்திற்கு இழப்பீடு கோரி மாண்புமிகு முதலமைச்சருடன்
கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்குவதை குறித்து அறிவிப்பு வெளியிட அனுமதி கோரியுள்ளார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மின்சாரம் தாக்கி பாம்பு கடித்து நீரில் மூழ்கி மற்றும் சாலை விபத்துகளில் உயிரிழந்தோர் குடும்பங்களின் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு நிவாரணம் வேண்டி மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு கே எஸ் மூர்த்தி, திரு த மனோ தங்கராஜ், திரு எஸ் ஆஸ்டின், திரு துரை சந்திரசேகரன், திரு எஸ் ஈஸ்வரன் ஆகியோரிடமிருந்து கவன ஈர்ப்பு அறிவிப்புகள் வரப்பட்டுள்ளன. மாண்புமிகு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர், மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பத் துறை அமைச்சர், மாண்புமிகு ஆதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் மற்றும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு கே ஆர் பெரியகருப்பனன் மற்றும் திருமதி வி கஸ்தூரி வாசு, திரு கே என் விஜயகுமார், திரு சி வி சேகர், திருமதி எஸ் விஜயதரணி, திரு பி பலராமன், திரு எட்டிமடை ஏ சண்முகம் ஆகியோர் மீது கோரிக்கைகள் வரப்பட்டன. இக்கோரிக்கைகளை பரிசீலித்து கீழ்கண்டவாறு நிவாரணம் அறிவிக்கின்றேன். ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஓடத்துறை கிராமத்தைச் சேர்ந்த திரு லோகநாதன் என்பவன் மகன் திரு சிவபாலன், ராமநாதபுரம் மாவட்டம் கடலாரி வட்டம் சாயல்குடி கிராமத்தைச் சேர்ந்த திருமதி ரேவதி என்பவரின் கணவர் திரு விஜயராமலிங்கம், நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வட்டம் பில்லூர் கிராமத்தைச் சேர்ந்த திரு கணேசன் என்பவன் மகன் திரு முத்துகிருஷ்ணன், கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனமலை வட்டம் அர்த்தனாரிபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த திரு தங்கவேல் என்பவரின் மகன் திரு காளிதாஸ், சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி வட்டம் கள்ளம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த திரு ராமச்சந்திரன் என்பவரின் மகன் திரு ராதாகிருஷ்ணன், திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் பெருஞ்சேரி கிராமத்தைச் சேர்ந்த திருமதி தனலட்சுமி என்பவரின் கணவர் திரு விஸ்வநாதன் மற்றும் திரு குமார் என்பவரின் மகன் செல்வன் தட்சிணாமூர்த்தி, தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் மற்றும் நகரத்தைச் சேர்ந்த திரு ஆர்வம் என்பவரின் மகன் திரு ரங்கசாமி, கோயம்புத்தூர் மாவட்டம் மதுக்குறை வட்டம் மாவுத்தம்பதி கிராமத்தைச் சேர்ந்த திருமதி ஸ்டெல்லா என்பவரின் மகள் சுவாதி ஆகியோர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் பொன்னவாராயன் கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த திரு சுப்பிரமணி என்பவரின் மனைவி திருமதி செந்தகவல்லி என்பவர் பாம்பு கடித்து உயிரிழந்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் போதலூர் வட்டம் காத்தாடிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த திரு கண்ணன் என்பவரின் மகன் செல்வன் ராஜன் என்பவர் பள்ளி சென்று விட்டு வீடு திரும்பும்போது பலத்த காற்றின் காரணமாக வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து உயிரிழந்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு வட்டம் மணக்கரம்பை கிராமத்தைச் சேர்ந்த திரு கருணாந்தி என்பவரின் மகன் திரு தம்பூட்டு என்கின்ற திருமுருகன், கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் வட்டம் தேரூர் கிராமத்தைச் சேர்ந்த திரு வள்ளிநாயகம் என்பவரின் மகன் திரு மணிகண்டன் மற்றும் அவரது மனைவி திருமதி மீனாட்சி செல்வி, சென்னை மாவட்டம் ஆலத்தூர் வட்டம் முகலிங்கிவாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த திருமதி சந்திரகலா என்பவரின் மகன் திரு மணிகண்டன் மற்றும் திருமதி கீதா என்பவரின் மகன் திரு மோகன், ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் வைரமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த திரு கருப்பன் என்பவரின் மகன் திரு செல்லகுமார், ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் மாதம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த திரு நஞ்சப்பகவுண்டர் என்பவரின் மகன் திரு கே என் பழனிசாமி, திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்கு வட்டம் கணக்கம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த திரு மணி என்பவரின் மகன் செல்லும் பார்த்திபன், திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோயில் வட்டம் செண்பகாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த திரு அருணாச்சலமின் மகன் திரு கருத்த பாண்டியன் ஆகியோர் சாலை விபத்தில் உயிர்ந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் கல்குளம் வட்டம் வில்லுக்குறி கிராமத்தைச் சேர்ந்த திருமதி லீனா என்பவரின் கணவர் வேணுகுமார் என்பவர் திருவள்ளூர் பழவேற்காடு கடலில் குளித்துக் கொண்டிருந்தபோது தலையில் பலத்த காயமடைந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் ஆலம்பள்ளம் வாடிக்காடு பகுதியைச் சேர்ந்த திரு முனிகிருஷ்ணன் என்பவரின் மகன் சிறுவன் தருண் என்பவர் நாய்கடித்து பலத்த காயமடைந்து மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேற்கண்ட நிகழ்வுகளில் உயிரிழந்த 22 நபர்களின் குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மின்சாரம் தாக்கி உயிரிழந்த திரு சிவபாலன், திரு விஜயராமலிங்கம், திரு முத்துகிருஷ்ணன், திரு காளிதாஸ், திரு ராதாகிருஷ்ணன், திரு விஸ்வநாதன், செல்வன் தட்சிணாமூர்த்தி, திரு ரங்கசாமி, செல்வி சுவாதி மற்றும் பாம்பு கடித்து உயிரிழந்த திருமதி செண்பகவல்லி ஆகியோர் குடும்பத்திற்கு தலா 3 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் நிவாரண நிதியிலிருந்தும் சுவரடிந்து விழுந்து உயிரிழந்த செல்வன் ராஜேந்திரன் குடும்பத்திற்கு 4 லட்சம் ரூபாய் மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்தும், சாலை விபத்தில் உயிரிழந்த திரு மணிகண்டன் மற்றும் அவருடைய மனைவி திருமதி மீனாட்சி செல்வி, திரு மணிகண்டன், திரு மோகன், திரு தம்பூட்டு என்கின்ற திருமுருகன், திரு செல்வகுமார் செல்வன் பார்த்திபன்,
திரு பழனிசாமி, திரு பார்த்திபன், திரு கர்த்தா பாண்டியன், கடலில் மூழ்கி உயிர்ந்த திரு வேணுகுமார், நாய்கடித்து உயிர்ந்த சிறுவன் தருண் ஆகியோரின் குடும்பத்திற்கு தலா 100,000 ரூபாய் முதலமைச்சர் பொது நிவாரணத்திலிருந்து வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். தமிழ் மொழியில் மற்ற ஏனைய பிராந்திய மொழிகளில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகள் வழங்கப்படும் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய தாய் தமிழ் நாட்டில் தமிழ் மொழி தொன்மையானது, உலக மொழிகளிலுக்கெல்லாம் மூத்த மொழி. ஆனால் நம்முடைய தேசத்தில் இந்திய உச்சநீதிமன்றத்தில் ஏன் தமிழில் தீர்ப்புகளை தமிழ் மொழியில் தரக்கூடாது என்று நம்முடைய அரசின் கவனத்தை ஈர்க்கிற மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கூறியபடி உச்சநீதிமன்றத்திலே வெளிவருகின்ற அந்த தீர்ப்புகள் தமிழிலே வெளிவரவில்லை, அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்குது என்று சொன்னார்கள். இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் அவர்கள், தீர்ப்புகள் வழங்கப்படுவது மட்டுமல்ல, அந்த தீர்ப்புகள் அந்த வழக்காடுகின்றவர்களுக்கு புரிகின்ற வகையிலே அவருடைய மொழியிலே வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை ஏற்று உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் அந்த பிராந்திய மொழியிலே வழக்காடு அந்த தீர்ப்புகள் வழங்கப்படும் என்று அறிவித்து, அதன்படியாக அவர்கள் சொல்லும் அறிவிக்கின்ற போதே சொன்னது, முதல் கட்டமாக உச்சநீதிமன்றத்திலே இப்போ தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற வழக்குகளை, அதிகமாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற மாநிலங்களான தெலுங்கானா, தெலுங்கு, கன்னடம், மராத்தி, அசாமி, ஒரியா, இந்தி, இந்த 6 மொழிகளிலே முதல் கட்டமாக அந்த தீர்ப்புகள் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்படும். படிப்படியாக அனைத்து மொழிகளும் வெளியிடுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தான் சொல்லியிருக்கின்றார்கள். அதன் முதல் கட்டமாக நேற்று உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி, இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவர் நேற்று அதை அந்த 6 மொழிகளிலே அந்த தீர்ப்புகளை வெளியிட்டிருக்க, பிராந்திய மொழிகளிலே வெளியிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த சட்டமன்றத்திலே அறிவித்ததைப் போல மாண்புமிகு தமிழ்நாடுடைய அரசு, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த தமிழிலே அந்த தீர்ப்புகள் மொழிபெயர்த்து வெளியிடப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசனுக்கு கவனத்திற்கு கொண்டு சென்று விரைவிலே தமிழிலே தீர்ப்புகள் வெளிவருவதற்கான நடவடிக்கைகளை இந்த அரசு, அம்மாவுடைய அரசு மேற்கொள்ளும் என்பதை மாண்பு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு தமிழ்வன் சாரே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள், சுதந்திர போராட்ட வீரரும் தமிழ்நாட்டு மக்களுடைய மிகுந்த அன்புக்குரியவருமான முதுபெரும் இடதுசாரி தலைவர் ஐயா நல்லக்கண்ண அவர்களில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பிலிருந்து வெளியேற்றப்பட்ட செய்தியும், பிறகு அவருக்கு வீடு ஒதுக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்த செய்தியும் ஊடகங்களிலே வந்து பரபரப்பானது. அவருக்கு மீண்டும் வீடு ஒதுக்கப்படும் என்று தமிழக அரசு சார்பிலே தெரிவிக்கப்பட்டிருந்தது, அது என்னவாயிற்று என்பதை அரசின் கவனத்தை ஈர்த்து தங்கள் வயலாக அமர்கிறேன். நன்றி. மாண்புமிகு துணை முதலமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நகர அபிவிருத்தி கழகத்தின் மூலம் 1953 வாரியத்திற்கு சொந்தமான நிலத்தில் 119 வீடுகள் சிஐடி காலனியில் கட்டப்பட்டு பொதுமக்களுக்கு பொது ஒதுக்கீடு முறையில் மாத வாடகை அடிப்படையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. இந்த காலனியில் பிளாட் எண் 35 முன்னாள் மாண்புமிகு அமைச்சர் பெரியவர் லேட் பி கக்கன் அவர்களுக்கு 1971 ஒதுக்கீடு செய்யப்பட்டது. வீட்டு வாடகைக்கு விலக்களித்து அப்பொழுது உத்தரவும் விடப்பட்டது. 1981 அவரது இறப்பிற்கு பின்னர் அவரது மனைவி திருமதி சொர்ணம் பார்வதி என்பவருக்கும், 27/6/1987 திருமதி சொர்ணம் பார்வதி இறப்புக்கு பின் லேட் பெரியவர் பி கக்கன் மகன்கள் திரு பி கே சத்யநாதன் மற்றும் திரு பி கே ராஜமூர்த்தி ஆகியோருக்கும் வாடகையின்றி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. 2004-2005 இந்த வீடுகள், அதாவது 53 கட்டப்பட்ட வீடுகள், 2004-2005 இந்த வீடுகள் மிகவும் பழுந்தடைந்த நிலையில் இருந்ததால் வீடுகளை இடித்துவிட்டு ஒருங்கிணைந்த திட்டம் செயல்படுத்த வாரியத்தால் முடிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் பெரியவர் திரு ஆர் நல்லகண்ணு அவர்களுக்கு 2007 வீடு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. 2011 மாண்புமிகு வீட்டு வசதித்துறை அமைச்சர் அவர்களால் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் சுயநிதி திட்டத்தில் புதிய அடுக்குமாடி குடியிருப்பு கட்டும் திட்டமும் அறிவிக்கப்பட்டது. அதன் பேரில் 2011 அனைத்து குடியிருப்பதாரர்களுக்கும் குடியிருப்பினை காலி செய்ய தாக்கீது அனுப்பப்பட்டது. இத்தாக்கீதனை எதிர்த்து குடியிருப்புதாரர்கள் பலர் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் புதுடெல்லி உச்சநீதிமன்றத்திலும் பல்வேறு வகையான வழக்குகளை தொடர்ந்தனர். வழக்குகளில் இறுதியாக சென்னை உயர்நீதிமன்ற நீதி பேராணை எண் 5533/2019 5/3/2019
19 தேதி என்று வழங்கப்பட்ட தீர்ப்பில் 31/3/2019 தேதி வரை மட்டும் குடியிருப்பில் குடியிருக்க அனுமதி வழங்கப்பட்டது. எனவே 1/4/2019 தேதி வழக்கு தொடர்ந்த நபர்களில் குடியிருப்புகளை காலி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. மொத்தமுள்ள 119 குடியிருப்புகளில் இதுவரை 96 குடியிருப்புதாரர்கள் வீடுகளை வாரியத்திடம் ஒப்படைத்துள்ளனர். இந்நிலையில் 10/5/2019 தேதி என்று திரு நல்லகண்ணு ஐயா அவர்கள் தாமாகவே முன்வந்து வீட்டை காலி செய்துள்ளார். ஆனால் இதுவரை முறையாக வாரியத்திடம் ஒப்படைப்பு செய்யவில்லை. பெரியவர் லேட் பி கக்கன் குடும்பத்தினர் இதுவரை குடியிருப்பினை ஒப்படைக்கவில்லை. தற்போது அரசு சமூகத்தில் மிகவும் முக்கியமான மற்றும் தவிர்க்க முடியாத நபர்களுக்கு வாரியத்தின் மூலமாக பொது ஒதுக்கீட்டு முறையில் வீடு வழங்குவது வழக்கமாக உள்ள நடைமுறைதான். இந்த பிரச்சனை வெளியே வந்த பொழுது நானே சம்பந்தப்பட்ட பெரியவர் நல்லகண்ணு அவரிடம் தொலைபேசியில் சொல்லி உங்களுக்கு எங்களுடைய தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தினுடைய அதிகாரிகளை அனுப்பி வைக்கிறேன், உங்களுக்கு பிடித்தமான வீடுகள் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், உடனே நாங்கள் பொது ஒதுக்கீட்டில் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த வீடு மிகவும் பழைந்தடைந்திருக்கிறது, 1953 கட்டப்பட்ட வீடு என்று சொன்னேன். பரவாயில்லை, நான் ஒரு வீடு பார்த்திருக்கேன் என்று சொன்னார். இருந்தாலும் இன்னும் அவர் பொறுப்பை ஒதுக்கவில்லை. திரு நல்லகன் அவர்களை பொறுத்த மட்டிலும் பெரிய திருப்பு கக்கன் அவர்களுடைய குடும்பத்தை பொறுத்தவரையிலும் இன்னும் அந்த வீடை வாரியத்தில் ஒப்படைக்கவில்லை. திரு பி கக்கன் அவர்கள் குடும்பத்தார்கள் 2 மகன்களும் இன்னும் அந்த வீட்டில் தான் வசித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த பலவந்தமும் பலவந்தப்படுத்தி வீடை காலி செய்ததாக வந்த செய்திகள் தவறான செய்திகள். அதை நான் முழுமையாக மறுக்கிறேன். இந்த இருவரும் மாபெரும் தலைவர்களுக்கு வாடகை இல்லாமல் எந்த நேரத்திலும் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு வீடுகளை ஒதுக்கி தரும் என்பதனை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே இது குறித்து வந்த பத்திரிகையில் வந்த செய்திகள் உண்மைக்கு மாறான தகவல் என்பதனையும் அந்த நேரத்தில் அவரே பேட்டி கொடுத்திருக்கிறார். சம்பந்தப்பட்ட அமைச்சர் என்னை தொடர்பு கொண்டு நல்ல செய்தியை சொல்லியிருக்கார் என்ற தகவலும் திரு நல்லகன் அவர்களிடமிருந்து வந்திருக்கிறது. இதில் எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை. உறுதியாக அவர்களுக்கு வாடகையின்றி அவர்களுடைய தியாகத்தை போற்றுகின்ற வகையில் வீடு ஒதுக்கப்படும், அவர்கள் விரும்புகிற வீடை ஒதுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவசர பொது முக்கியத்துவமாக இந்த நிகழ்வை குறித்து கவன ஈர்ப்பு மாண்பு உறுப்பினர் கோவி செலியன் நல்லதம் ஆகியோர்கள் ஒருவர், அவசர பொது முக்கியத்துவமாக நிகழ்வுனை கூட்டுறவுத்துறை அமைச்சருடைய கவனத்தை கொண்டு வருவர் மாண்பு உறுப்பினர் கோவி செலியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கூட்டுறவு பண்டகசாலை மூலம் நடத்தப்படுகிற மருந்தகங்கள் அம்மா மருந்தகம் என்ற பெயரிலும் கூட்டுறவு சங்க மருந்தகம் என்ற பெயரிலும் நடைபெற்று வருகிறது. டி ஃபார்ம் பி ஃபார்ம் படித்தவர்கள்தான் அந்த கூட்டுறவு சங்க கடைகளை எடுத்து நடத்த இயலும். அவர்கள் விற்பனை செய்கிற பொருளுக்கு 15% நீங்கள் விற்பனையில் 15 முதல் 20 வரை வழங்குகிறீர்கள். வாங்குபவர்களுக்கு 20% வழங்கிவிட்டு விற்கக்கூடியவர்களுக்கு போதிய சம்பளம் இல்லை என்றால் எந்த மனநிலையில் இருப்பார்கள் என்பதை இந்த அரசின் கவனத்தை நான் கவனமாக தெரிவிக்க விரும்புகிறேன். மருந்தாளர்களை பணி வரன்முறை செய்து ஊதியத்தை உயர்த்தி தந்து ஊக்கத்தொகையை அதிகரித்து மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு பேரவைத்தலைவர் மாண்புமிகு உறுப்பினர் வந்து உண்மைக்கு புறம்பாக பல தகவல்களை சொல்கிறீங்க. இந்த மருந்தங்கள்லாம் கூட்டுறவுத்துறையால் நடத்தப்படுகிறது, உங்கள் காலத்திலையும் தொடங்கப்பட்டது. மாண்பு அம்மா அவர்கள் அதில் வந்து சிறப்பு கவனம் செலுத்தி இது ஒரு சேவை மனப்பான்மையோடு, கூட்டுறவு சங்கங்கள் சேவை மனப்பான்மையோடு 100 அம்மா மருந்தங்கள்னு சொல்லி அம்மா தொடங்கின்ற பொழுது இதுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது. இதன் அடிப்படையில் 112 அம்மா மருந்தங்களாக இப்படி செயல்பட்டு கொண்டு இருக்குது. அதே மாதிரி கூட்டுறவுத்துறையால் 172 அம்மா மருந்தகங்கள் செயல்படுகிறது. ஆக 284 மருந்தகங்கள் செயல்படுகிறது. இந்த கடைகள் 20% வரை இது தள்ளுபடி செய்யப்படுது. இது முழுக்க முழுக்க எதற்கு என்றால் இன்றைக்கு பொது சந்தையில் மருந்துகள் விலை அபரிதமாக ஏறிக்கொண்டிருந்தது. விலை கூடுதலாக அங்கே வருகிற நோயாளிகளாலும் சரி மற்றவர்களுக்கும் அதிகமான விலை விற்பதை கட்டுப்படுத்துகின்ற வகை விலை நிலைப்படுத்தும் நிதியின் மூலமாக அம்மா அவர்கள் ஏறத்தாழ 100 கடைகளுக்கு ஒரு கடைக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து இந்த கடைகளை புனரமைத்து அங்கே குளிரூட்டு வசதி அனைத்து வசதியும் செய்யப்பட்டு இந்த கடைகள் நடத்தப்பட்டு இந்த கடைகள் மூலமாக வெளி சந்தை விலையை கட்டுப்படுத்துவதற்காக கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய வெற்றியை இந்த அம்மா மருந்துகள் பெற்றிருக்கிறது என்பதை அம்மா கொண்டு வந்த பிறகு 2014 பிறகு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கு. இதனால் தனியார் மருந்தகங்களும் இன்றைக்கு 20% 10% வரைக்கும் தள்ளுபடி கொடுக்கிறார்கள்.
இரண்டாவது இது சேவை மனப்பான்மையோடு செய்கிறதுனால இதில் இப்போ சாஃப்ட்வேர் போட்டிருக்கோம். 6 மாதங்களுக்கு முன்பாகவே எக்ஸ்பிரி டேட் 6 மாதங்களுக்கு முன்பாகவே வருதுன்னா அதில் பில்லே ஆகாது. அதனால் அவங்க பில்லே போட மாட்டாங்க, பில்லே போட முடியாது. அந்த மருந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது. ஆக அந்த மருந்துகள்லாம் உடனடியாக எந்தெந்த மருந்து என்பதை அங்கே இருக்க மருந்தாளுநரும் அவர் கூட இருப்பவரும் எடுத்து கொடுத்து விடுவார்கள். இது தவறான தகவல். ரெண்டாவது என்னென்னா, எந்த காலத்திலும் மருந்தாளுநர்கள் நியமனம் செய்யப்படவில்லை. தொகுப்பு ஊதியத்தில் தான் உங்கள் காலத்திலேயும் நியமனம் செய்யப்பட்டார்கள். பொதுவாக இப்போ என்னென்னா, குறைந்தபட்சம் 4500லிருந்து 26,000 வரை இன்றைக்கு சம்பளம் பெறுகிறார்கள் இந்த மருந்தாளுநர். இன்னொன்று என்னென்னா, அவர்களுடைய சம்பளம் என்பது அவருடைய விவகாரத்துக்கு தகுந்த மாதிரி இன்சென்டிவ் வேறு கொடுக்கப்படுகிறது. அதனால் இதன் மூலமாக இந்த கூட்டுறவு மருந்தங்களை நடத்துகிற சங்கங்கள், குறிப்பாக நீங்கள் சொல்கிற மொத்த விற்பனை பண்டக சாலையை பொறுத்த அளவுக்கு 77 கூட்டுறவு மருந்துகள் நடத்துகிறது, 31 அம்மா மருந்துகள் நடத்துகிறது, ஆக பார்த்தீங்கன்னா 108 மருந்துகள் நடத்துகிறது. இதில் கூடுதல் வேலையெல்லாம் அவங்க பார்க்கல, ஷிஃப்ட் முறையில் செய்கிறோம். அப்போ அவங்க மருந்தாளுங்களே பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு மருந்து 77க்கு 78 பேர் இருக்காங்க, 31க்கு 33 பேர் இருக்காங்க மருந்தாளுநர். ஆக கூடுதல் வேலை வரும்பொழுது இன்னொரு மருந்தாளுநரும் போடப்படுகிறார். எனவே எந்த வகையிலும் மருந்தாளுநருக்கு பாதிக்காத அளவில் தான் இந்த அரசு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அவருடைய சம்பள விகிதத்தை பொறுத்தளவுக்கு அந்த வியாபாரத்தின் தன்மை, அந்த சங்கங்களுடைய அந்த வியாபாரத்தினுடைய தன்மையை பொறுத்து இருக்கிறது. கூட்டுறவு மருந்துகளும் எங்கேயும் மூடப்படவில்லை என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி 172 கூட்டுறவு மருந்தங்களும் அம்மா மருந்துகளும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஒரு 10 வந்து கூட்டுறவு மருந்தங்கள் வந்து நஷ்டத்தில் இருக்கிறது, 5 வந்து நஷ்டத்தில் அம்மா மருந்துகள். இதெல்லாம் மாற்று இடம் பார்த்து இன்றைக்கு வைக்கப்படுகிறது என்பதையும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஆர்டி அரசு அவர்கள் அவசர பொது முக்கியத்துவம் அந்த நிகழ்வினை மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வருவார். மாண்புமிகு உறுப்பினர் ஆர்டி அரசு. காஞ்சிபுரம் மாவட்டம் செய்யூர் அரசு மருத்துவமனை தரம் உயர்த்தி கூடுதல் மருத்துவர்கள் நியமிப்பதன் அவசியம் குறித்து அவையின் கவனத்தை 43 மருத்துவ பணியாளர்களில் 25 பணியாளர்கள் மட்டுமே நிரப்பப்பட்டு மீதமுள்ள 18 பணியாளர்கள் நியமிக்கப்படாத ஒரு நிலையில் உள்ளது. பொது மருத்துவர்கள் 5 மருத்துவர்கள் பதிலாக 2 மருத்துவர்களும் ஒரு ஒஜிஷியனும் இருக்கிறார்கள். அந்த ஒஜிஷியனும் இப்போ டைவர்ஷனில் வேறு ஒரு மருத்துவமனைக்கு செல்வதால் ஆன்டிநேட்டல் மற்றும் போஸ்ட்நேட்டல் மற்றும் கைனக் ப்ராப்ளம் வருகிற பெண்களுக்கு மிகவும் பாதிப்படுகின்ற நிலையில் உள்ளது. அதே போல் கிட்டத்தட்ட ஒரு நர்சிங் சூப்பரிண்டென்ட் இன்னும் பணியில் அமர்த்தப்படாமல் இருக்கிறது. மெட்டர்னிட்டி அசிஸ்டண்ட், ஃபார்மசிஸ்ட், லேப் அசிஸ்டண்ட், ரேடியோகிராஃபர், டென்டல் ஹைஜினிஸ்ட் மற்றும் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், சானிடரி ஒர்க்கர், இதுபோல் பல்வேறு நிலையில் உள்ள பணிகள் எல்லாம் இன்னும் பணி அமர்த்தப்படாமல் இருந்ததால் இவற்றை எல்லாம் பணியில் அமர்த்தி அந்த பகுதியில் பெரும்பான்மையாக வசிக்கின்ற ஏழை எளிய உப்பள தொழிலாளர்கள் அதிகம் நிறைந்த விவசாயிகள் இருந்த அதிகம் நிறைந்த பகுதிகளில் உள்ள மக்களுக்காக உதவிடும் வகையில். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, செய்யூர் மருத்துவமனையில் இப்போ 6 மருத்துவருக்கு 5 மருத்துவர்கள் இருக்கிறார்கள், செவிலியர்கள் இருக்கிறார்கள், அதே போல் பல் மருத்துவர் இருக்கிறார், சித்த மருத்துவர் இருக்கிறார். இன்னும் மாண்புமிகு உறுப்பினர் கேட்ட கோரிக்கைகளை மாண்புமிகு அரசு உடனடியாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கும் என்பதை பேரவைத் தலைவராக உறுப்பினர் தெரிவித்துள்ளனர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, வரும் இந்த கவனயீர்ப்பு தீர்மானம் கொடுத்த உடனே டிஎம்எஸ் தலைமையில் ஒரு ஆய்வு செய்யப்பட்டு புதிய கட்டிடத்திற்கான கருத்துரு பெறப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்திற்கு எடுத்து சென்று தாங்கள் விரும்புகிறபடி இந்த மருத்துவமனையுடைய சேவை அனைத்து வசதிகளும் படிப்படியாக நிதிநிலைக்கேற்ப மேம்படுத்தப்படும் என்பதை பேரவைத் தலைவராக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கின்றனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.